கோலி டாக் கோலிவுட் நியூஸ். இரட்டை குதிரையில பயணிச்சாலும் முத்திரை பதிக்கும் ஜிவி பிரகாஷ். நடிப்பு இசைன்னு ரெண்டுலயுமே வெற்றி கொடி நாட்டியிருக்காரு ஜிவி பிரகாஷ். வசந்த பாலனோட வெயில் மூலம் தமிழ் சினிமாவில இசையமைப்பாளரா அறிமுகமான ஜிவி பிரகாஷ் டார்லிங் மூலம் நாயகனா மாறினார். இந்த நிலையில இவர் இசையமைச்சு வெளியான 7 படங்கள் தொடர் வெற்றியை பெற்றிருக்கு. இசையமைக்கு வந்த 2வது ஆண்டிலேயே ரஜினி பட வாய்ப்பை கைப்பற்றி கோலிவுட்டினரை திரும்பி பார்க்க வச்சவர் ஜிவி பிரகாஷ். இதனால தமிழ் சினிமாவோட முன்னணி இசையமைப்பாளர்ன்ற அங்கீகாரம் குறுகிய காலத்திலேயே இவருக்கு கிடைச்சது. எவ்வளோ நாள் தான் இசையமைப்பாளராக இருக்கிறதுன்னு நினச்ச ஜிவி பிரகாஷ் பென்சில் படத்தில் நாயகனாக மாறினார். ஸ்கூல் பையனாக நடித்த பென்சில் வெளியாகிறதுக்குள்ள டார்லிங் வெளியாகி ஜிவி பிரகாஷை நாயகனாக ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்திடுச்சு. மேலும் ஐ ஆம்பளன்னு 2 பெரிய படங்களோட மோதி ஜிவி பிரகாஷ் பெற்ற வெற்றி ஒட்டுமொத்த திரையுலகையும் ஆச்சரியத்தில் அழுத்துச்சு. ஏ சான்றிதழோட இவரோட 2வது படமா வெளியான த்ரிஷா இல்லனா நயன்தாரா வசூல குவிச்சதுல தமிழ் சினிமாவோட முழு நேர நடிகரா மாறிட்டாரு ஜிவி பிரகாஷ். 2015-16 ஜிவி பிரகாஷ் இசையில வெளியான டார்லிங், த்ரிஷா இல்லனா நயன்தாரா, கொம்பன், காக்கா முட்டை, ஈடி, விசாரணை, தெரினு 7 படங்களும் வரிசையா ஹிட் அடிச்சிருக்கு. நாயகன் இசையமைப்பாளர்னு 2லயுமே ஸ்கோர் செய்யறதுனால ஜிவி பிரகாஷோட மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு.